வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி உயில் ரத்து தொடர்பாக ஒரு முக்கியமான வழக்கு தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம். இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து மதுரை ஹைகோர்ட்டு கடந்த 2016 வழங்கியிருக்கிறாங்க. நீதியரசர் ஆர் மாலா அவர்கள் தான் வழங்கியிருக்காங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே உயில் தொடர்பாக நிறைய முன் தீர்ப்புகளை போட்டிருக்கோம். உயில் ரத்து தொடர்பாக இதுவரைக்கும் எந்த தீர்ப்பும் போடலை. நண்பர் ஒருவருடைய வழக்கு தொடர்பாக டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த உயில் ரத்து குறித்து சட்டம் என்ன சொல்லுது, ஒரு உயிரை நீதிமன்றத்தில் எப்படி நிரூபிக்கணுமோ அதே போல தான் உயில் ரத்தையும் நிரூபிக்கணுமா, பிரதிவாதிகள் வலுக்கட்டாயமாக உயிரை எழுதி வைத்தவரை கூட்டிட்டு போய் ரத்து பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதை நிரூபிக்க வேண்டிய சுமை யாருக்கு இருக்குது? உயில் ரத்து குறித்து எந்த சட்டம் சொல்லுது, எந்தெந்த சூழ்நிலைகளில் உயில் ரத்து சட்டவிரோதம் அப்படிங்கிறத நாம் நீதிமன்றத்தில் நிரூபிக்க முடியும் அப்படிங்கிறத எல்லாம் இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு உயிலானது எப்படி எழுதப்படணும் அப்படின்னு சொல்லி இந்திய வாரிசுரிமை சட்டத்தில் விளக்கம் இருக்குது, அதாவது இந்தியன் சக்சஷன் ஆக்டில், குறிப்பாக செக்ஷன் 63 உயில் எழுதி வைப்பவர் நல்ல மனநிலையில் எழுதி வைக்கணும், அவர் கைரேகையோ அல்லது கையொப்பத்தையோ இடணும், அதை சாட்சிகள் பார்த்துருக்கணும், அதே போல் சாட்சிகள் கையொப்பமிட்டிருப்பதை அந்த உயிலை எழுதி வைத்தவர் பார்த்துருக்கணும். அந்த உயில் குறித்து ஒரு பிரச்சனை வரும்போது இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு 68 கண்டபடி அதை சாட்சியை வைத்து நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும். சாட்சிகள் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அதே சட்டத்தின் பிரிவு 69 வரணும், அதன் பிறகு 71 வரலாம். இப்படி படிப்படியாக ஸ்டெப்ஸ் இருக்குது. உயில் ரத்துக்கும் இது பொருந்துமா? உயிலை எழுதி வச்சிடுறாரு, அதை கொண்டு போய் நைஸாக நமக்கே தெரியாமல் ரத்து பண்ணி விட்டுருதாங்க. இப்போ அந்த ரத்தை நம்ம சேலஞ்ச் பண்ணணும். அப்படியானால் ஒரு உயிலை எப்படி நம்ம சேலஞ்சு பண்ணுறோமோ அதே போல் உயில் ரத்தையும் நாம் சேலஞ்சு பண்ணணும். நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த தீர்ப்புகளுக்கும் மாறுபட்ட தீர்ப்புகள் இருக்குது. உயிலோ உயில் ரத்தோ விட்னஸை வச்சு தான் வழக்கு. விட்னஸ் வந்து எப்படி சாட்சியம் அளிக்கிறாரோ அல்லது அந்த விட்னஸ்கிட்ட நாம் எப்படி ஆன்சர் வாங்குகிறோமோ அதை பொறுத்து தான் வழக்கின் தீர்ப்பு இருக்கும். சில விட்னஸ்டெல்லாம் நாம் என்ன கிடுக்குப்பிடி கேள்வி போட்டாலும் கூட அவங்ககிட்ட அந்த ஆன்சர் வாங்கவே முடியாது, அவங்க நம்மளை விட ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. நீங்கள் என்ன தான் ட்ரிக் பண்ணி நீங்கள் மாற்றி மாற்றி கேள்வி கேட்டாலும் கூட ஆன்சர் வாங்க முடியாது. அப்படி ஆன்சர் வாங்குவதற்காக பெரும்பாடுபட்ட வழக்குகள்லாம் இருக்குது. ஆன்சரே வாங்க முடியாமல் போன வழக்குகளும் நிறைய இருக்குது. நான் கூட ஒரு வழக்கில் ஒரு குறுக்கு விசாரணையில் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அந்த விட்னஸ்கிட்ட இருந்து நம்மளால் ஆன்சர் வாங்கவே முடியலை. இப்படிலாம் ஒரு விட்னஸ் இருப்பாரான்னு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போது உயில் உயில் ரத்தை பொறுத்த வரைக்கும் விட்னஸ்கிட்ட நாம் வாங்குகிற ஆன்சரை பொறுத்து தான் வழக்கு இருக்குது. அப்போ குறுக்கு விசாரணைங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு உயில் இருக்குது அப்படின்னா உயில் எக்ஸிக்யூஷனை பற்றி மட்டும் நீங்கள் க்வெஸ்சன் எழுப்பக்கூடாது. அந்த உயில் மோசடியாக எழுதப்பட்டது, மிரட்டி எழுதப்பட்டது, அல்லது தகாத செல்வாக்கை பயன்படுத்தி எழுதப்பட்டது, அல்லது வற்புறுத்தி எழுதப்பட்டது அப்படின்னு நிரூபிப்பதற்கான ஆன்சரை நாம் வாங்கணும். வாங்கினாதான் வழக்கில் நமக்கு சாதகமாக தீர்ப்புகள் கிடைக்கும். உயில் உயில் ரத்தை பொறுத்த வரைக்கும் விட்னஸ் தான் அங்கே பேசும். சாட்சிகள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் அந்த வழக்கை தீர்மானிப்பாங்க. பதிவு செய்யப்பட்ட உயில், பதிவு செய்யப்படாத உயில் அப்படிங்கிற பிரச்சனையே
அங்கே கிடையாது. ஒரு பதிவு செய்யப்பட்ட உயிலாக இருந்தாலும் சரி, ஒரு பதிவு செய்யப்படாத உயிலாக இருந்தாலும் சரி, உயிலை குறித்து ஒரு பிரச்சனைன்னு கோர்ட்டுக்கு வந்தாச்சுன்னா கண்டிப்பாக விட்னஸை வச்சு அதை ப்ரூவ் பண்ணணும். இதுதான் உயில் ரத்துக்கும் பொருந்தும். ஆனால் கிஃப்டீடுக்கு பொருந்தாது. இதுக்கு ஒரு விதிவிலக்கு கொடுத்துட்றான் அதில். அதாவது கிஃப்டீடு செட்டில்மெண்ட் டீடையும் விட்னஸ் வச்சு கண்டிப்பாக நிரூபிக்கணும். ஏன்னா அதுலேயும் அட்டஸ்ட் விட்னஸுங்கிறவங்க உண்டு. ஆனால் குறிப்பாக மறுத்தால் மட்டும்தான் விட்னஸை விசாரிக்கணும். மற்றபடி விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ள போகும். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ரொம்ப சுவாரஸ்யமான வழக்கும் கூட. இந்த வழக்கில் கண்ட விட்னஸ்கிட்ட ஆன்சரே வாங்க முடியலை. அதுதான் இந்த வழக்கு வந்து வாதிகளுக்கு தோல்வியில் முடிஞ்சிருக்கு. இந்த வழக்கில் வாதிகள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க. ஒன்றாவது வாதி பேர் வந்து தங்கம் என்ற செல்லம்மாள். ரெண்டாவது வாதி பேர் வந்து பாலச்சந்திரன். பிரதிவாதிகள் கிட்டத்தட்ட ஒரு ஏழு பேர் இருக்கிறாங்க. சிவகாமி வகையரா. இப்போ அந்த வாதிகள் கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க. அந்த வழக்கில் அவங்க என்ன விவரம் சொல்கிறாங்க அப்படின்னா, வழக்கு சொத்து சங்கரகுமாரை பிள்ளை அப்படிங்கிறவருடைய சுயசம்பத்திய சொத்து. இந்த வழக்கில் கண்ட ஒன்றாவது பிரதிவாதியான சிவகாமி அவருடைய முதல் மனைவி. மற்ற பிரதிவாதிகள்லாம் இந்த சங்கரகுமார பிள்ளைக்கும் இந்த சிவகாமிக்கும் பிறந்த பிள்ளைகள். சங்கரகுமார பிள்ளை இரண்டாவதாக இந்த வழக்கில் கண்ட அந்த ஒன்றாவதுவாதி தங்கம் என்ற செல்லம்மாளை 7/3/1952 திருமணம் பண்ணிக்கிறாங்க. சங்கரகுமார பிள்ளைக்கும் அவரது இரண்டாவது மனைவியான தங்கம் என்ற செல்லம்மாளுக்கும் ரெண்டு வாரிசுகள். ஒரு வாரிசு பேர் வந்து பாலச்சந்திரன். அவன் இந்த வழக்கில் ரெண்டாவது வாதி. இன்னொரு பெண் இருக்கிறா, அவள் பேர் உஷா குமாரி. அவளுக்கு மேரேஜ் ஆயிடுது. இந்த சங்கரகுமார பிள்ளை தேவஸ்தானம் போர்டில் பணிபுரிந்து வந்திருக்கிறாரு. அப்படி பணிபுரிந்து வந்த சமயத்தில் 1973 இந்த வழக்கில் கண்ட சொத்தை கிரயம் வாங்கினார். பின்னர் 2/9/1989 இந்த வழக்கு சொத்தை இந்த வாதிகளுக்கு ஒரு உயில் எழுதி வச்சிட்டாரு. அப்படி உயில் எழுதி வைத்ததுக்கப்புறம் சங்கரகுமார பிள்ளை 26/5/1991 இறந்து போனார். அவர் இறந்த பிறகு உயில் ஊர்ஜிதத்துக்கு வந்து சொத்து எங்கள் அனுபவத்துக்கு வந்துட்டு, சங்கரகுமார பிள்ளை தன்னுடைய இறுதி காலத்தில் நோய்வாய்ப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டிருந்தார். அந்த சமயத்தில் அவரை வலுக்கட்டாயமாக ஏமாற்றி சார்பதிவாளர் அலுவலகத்துக்கு கூட்டிகிட்டு போய் எங்கள் பேருக்கு எழுதி கொடுத்த உயிலை இந்த பிரதிவாதிகள் வந்து ரத்து பண்ணிட்டாங்க. அந்த ரத்து ஆவணமானது உண்மையான ஆவணம் அல்ல. அது இந்த சங்கரகுமார பிள்ளையை மிரட்டி வலுக்கட்டாயமாக எழுதி வாங்கப்பட்ட ஒரு மோசடி ஆவணம். அந்த ஆவணம் சட்டப்படி செல்லாது. இந்த வழக்கு சொத்து உயில் அடிப்படையில் முழுமையாக எங்கள் அனுபவத்தில் இருக்குது. அதனால் அந்த வழக்கு சொத்து எங்களுக்கு பாத்தியப்பட்டதுன்னு அறிவிக்கணும். அதே நேரத்தில் எங்களது சொத்தின் அனுபவத்திற்கு இந்த பிரதிவாதிகள் எந்த இடைஞ்சலும் பண்ணக்கூடாதுன்னு இன்ஜெக்ஷன் வழங்கணும். இதுதான் வழக்கு. அப்போ சூட் ஃபார் டிக்ளரேஷன் அண்ட் இன்ஜெக்ஷன். எதை பேஸ் பண்ணி? ஒரு பதிவு செய்யப்பட்ட உயிலின் அடிப்படையில் டைட்டில் கேட்டு வாதிகள் சூட்ட போடுறாங்க. இந்த வழக்குக்கு பிரதிவாதிகள் சிம்பிளாக ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, சங்கரகுமார பிள்ளை இந்த வாதிகளுக்கு உயில் எழுதி வச்சது உண்மைதான். ஆனால் அவராகவே அந்த உயிலை 14/5/1991 ரத்து செஞ்சிட்டார். அப்படி ரத்து செஞ்ச பிறகு இந்த வாதிகள் வந்து சொத்தில் எந்த உரிமையும் கோர முடியாது. வழக்கு சொத்து வாதிகளுடைய அனுபவத்திலும் கிடையாது. அதனால் நீங்கள் வழக்கை டிஸ்மிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க.
அதன் பிறகு நீதிமன்றம் இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்க, இருதரப்புலையும் சாட்சிகள் விசாரிக்கப்படுறாங்க, இறுதியாக வழக்கை விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வந்து சூட்டை டிகிரி பண்ணிடுறாங்க. என்ன கிரவுண்டில் டிகிரி பண்ணுறாங்கன்னா, உயில் ரத்தை பிரதிவாதிகள் சட்டப்படி நிரூபிக்கவில்லை அப்படின்னு சொல்லி சூட்டை டிகிரி பண்ணுறாங்க. அதனால் பாதிக்கப்பட்ட பிரதிவாதிகள் முதல் மேல்முறையீடு பண்ணுறாங்க. முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் என்ன சொல்லிடுறாங்கன்னா, பிரதிவாதிகள் உயில் ரத்த சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நிரூபிச்சிருக்கிறாங்க, வழக்கு சொத்து சங்கரகுமார பிள்ளைக்கு தனித்து பாத்தியப்பட்டது, அவர் உயிர் எழுதி வச்சார், அவரே ரத்து செஞ்சிட்டார், அதனால் உயில் ரத்து ரத்து தான் அப்படின்னு சொல்லி அப்பில அலோவ் பண்ணிடுறாங்க. அதனால் பாதிக்கப்பட்ட வாதிகள் மதுரை உயர்நீதிமன்றத்தில் இரண்டாவது மேல்முறையீடு பண்ணுறாங்க. இந்த வழக்கை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட உடனே ஹைகோர்ட் வந்து புதிதாக சில இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, உயிலை ரத்து செய்ததன் பின்னணியில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லி முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் கூறியிருப்பது சரியா? இந்திய வாரிசுரிமை சட்டம் பிரிவு 63 மற்றும் இந்திய சாட்சி சட்டம் பிரிவு 68 உயில் ரத்தானது சட்டப்படி பிரதிவாதிகளால் நிரூபிக்கப்பட்டுள்ளதா அப்படிங்கிறத முக்கிய வழக்கெழுப்பினாவாக வணையிறாங்க. இறுதியாக ஹைகோர்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வாதிகள் 2/9/1989 தேதியிட்ட ஒரு பதிவு செய்யப்பட்ட உயிலின் அடிப்படையில் டைட்டிலும் இன்ஜெக்ஷனும் கேட்டு வழக்கு தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் பிரதிவாதிகள் 14/5/1991 தேதியிட்ட ஒரு பதிவு செய்யப்பட்ட உயில் ரத்து மூலமாக வாதிகளுக்கு சொத்துரிமை எதுவும் கிடையாது அப்படின்னு கட்சி பண்ணுறாங்க. முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் உயில் ரத்து செய்யப்பட்டது சட்டப்படி நிரூபிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு தீர்ப்பு வழங்கிடுறாங்க. இப்போ அந்த வழக்கில் இருக்கிற ஒரே கேள்வி, 14/5/1991 தேதியிட்ட உயில் ரத்தானது பிரதிவாதிகளால் சட்டப்படி நிரூபிக்கப்பட்டுள்ளதா அப்படிங்கிறதா? வாதி தரப்பில் உயில் பற்றி இந்திய வாரிசுரிமை சட்டம் பிரிவு 63 சொல்லுது, அதே போல் உயில் மற்றும் கொடிசில் ரத்து குறித்து இந்திய வாரிசுரிமை சட்டம் பிரிவு 70 பேசுது. இங்கே பதிவு செய்யப்பட்ட உயிலை ரத்து செஞ்சுருக்காங்க. அப்படி ரத்து செய்யப்பட்டதன் பின்னணியில் பல சந்தேகங்கள் இருக்குது. ஒரு பதிவு செய்யப்பட்ட உயில் ரத்து செய்யப்பட்டிருக்கு, நாங்கள் அதை வலுக்கட்டாயமாக இந்த உயில் எழுதி வைத்தவரை கூட்டிகிட்டு போய் இந்த பிரதிவாதிகள் ரத்து பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறோம், அப்போ அதை நிரூபிக்க வேண்டிய சுமை இந்த பிரதிவாதிகளுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ரெண்டு சைட்டேஷனை சுட்டி காட்டுறாங்க. அதே போல் வாதிகள் என்னென்ன சந்தேகங்களை வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த உயிலை ரத்து செஞ்சதில் சங்கரகுமார பிள்ளையின் முதல் மனைவியின் மகன்கள் மற்றும் மருமகன்கள் முக்கிய பங்காற்றியிருக்கிறாங்க, அது எங்களுக்கு ஒரு டவுட்டு. அதே போல் கடைசி காலத்தில் சங்கரகுமார பிள்ளை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு, சிகிச்சை முடிஞ்சு 11/5/1991 டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுறாரு. அதில் இருந்து 2 14/5/1991 உயிலை ரத்து பண்ணுறாங்க. அதில் இருந்து ஒரு 3 கழித்து 26/5/1994 அவர் இறந்து போயிடுறாரு. அப்போ சங்கரகுமார பிள்ளை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டிருக்கிறாரு, அங்கே சிகிச்சை பெறுகிறாரு. அப்புறம் 11 டிஸ்சார்ஜ் செய்யப்படுகிறாரு, 14 உயிலை ரத்து பண்ணியிருக்காங்க. அப்போ அவர் எப்படி நல்ல மனநிலையில் இருந்திருப்பார்? ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் பண்ண அடுத்த 2 கொண்டு ரத்து பண்ணியிருக்காங்க, அப்புறம் நல்ல மனநிலையில் நிச்சயமாக இருந்திருக்க மாட்டார். இது எங்களுக்கு இரண்டாவதாக ஒரு பெருத்த சந்தேகமாக இருக்குது அப்படின்றாங்க. 3 சந்தேகம் என்ன சொல்கிறாங்கன்னா, சங்கரகுமார பிள்ளை வசிப்பது நாகர்கோயிலில்,
ஆனால் பூதப்பாண்டி சார்பதி அலுவலகத்தில் அந்த உயில் ரத்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஏன் நாகர்கோவில் சப்ரிஷா ஆஃபீஸில் தான் பதிவு பண்ணலாமல் அதை விட்டுட்டு ஏன் பூதப்பாண்டிக்கு கூட்டிங்க போய் ரத்து பண்ணுறாங்க? அதுவும் எங்களுக்கு ஒரு பெருத்த சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிறத மூணாவது சந்தேகமாக வைக்கிறாங்க. அதுபோக எங்களுக்கு இந்த வாதிகளுக்கு 2/9/1989 சங்கர்குமார பிள்ளை ஒரு பதிவு செய்யப்பட்ட உயிரை எழுதி வைக்கிறாரு. அன்றைய தேதியிலேயே உஷாகுமாரிக்கு ஒரு செட்டில்மெண்ட் கொடுக்குறாரு. அதே போல் ராதா அப்படிங்கிறவங்களுக்கும் ஒரு கிரையம் கொடுக்குறாரு. ஆனால் ரத்து செய்யும் பொழுது உயிரை மட்டும்தான் ரத்து பண்ணுறாரு. உண்மையிலேயே இந்த வாதிகளுக்கு சொத்தை கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு மனநிலையில் இருந்திருந்தால் உஷாகுமாரிக்கு கொடுத்த செட்டில்மெண்ட்டையும் ரத்து பண்ணியிருக்கணும்ல. உஷாகுமார் யாருன்னா ரெண்டாவது மனைவிக்கு பிறந்த மகள், அதை ரத்து பண்ணலை. ஆனால் இதை ரத்து பண்ணியதுக்கிருந்தே என்ன தெரியுது அப்படின்னா, இவங்க வலுக்கட்டாயமாக கூட்டு போய் தான் ரத்து பண்ணியிருக்காங்க. அவரே சொத்து கொடுக்க வேண்டாம் டிசைட் பண்ணியிருந்தால் செட்டில்மெண்ட்டையும் ரத்து பண்ணியிருப்பார். உயிரை மட்டும் ரத்து செய்ய வேண்டிய அவசியம் என்ன? இது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த சந்தேகத்தை என்ன சொல்கிறாங்க, உயிரில் எல்லா பக்கத்துலேயும் சக்கரகுமார பிள்ளை கையெழுத்து போட்டிருக்காரு. ஆனால் கையெழுத்து எல்லாமே எப்படி இருக்குன்னா, ஒரு உடல் நடுக்கத்தில் உள்ளவர்கள் எப்படி சைன் போடுவாங்க அப்படி ஷேக்காக இருக்குது. அப்போது கையெழுத்து போடும்போது அவருடைய கையானது நடுங்கி இருக்கு. அவர் நல்ல மனநிலையில் இருந்திருந்தார்னா கை நடுக்கம் இருக்காது. அப்போ கை நடுக்கம் இருக்குன்னா அவர் நல்ல மனநிலையில் இல்லை அப்படின்னு தானே அர்த்தம். இதுவும் எங்களுக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. அதே போல் ஒரிஜினல் உயில் ரத்துலேயும் இந்த சார்பதிவாளர் அலுவலகத்திலேருந்து கொண்டு வந்த அந்த பதிவேட்டில் கண்ட உயிலையும் டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது. இந்த ஒரிஜினல் உயிலில் டாக்குமெண்ட் ரைட்டருடைய பேர் இல்லை, ஆனால் சப்ரிஷாஸுக்குள்ளே இருக்குது. இதுவும் எங்களுக்கு ஒரு பெருத்த சந்தேகமாக இருக்குது. இந்த சந்தேகத்தெல்லாம் போக்க வேண்டியது பிரதிவாதிகளினுடைய கடமை. ஆனால் இது எதையுமே போக்கலை. ஆனால் கீழமை மேல்முறையீட்டு நீதிமன்றம் உயிர் ரத்தானது சட்டப்படி நிரூபிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி ஒரு தவறான தீர்ப்பை வழங்கி பிரதிவாதிகளுக்கு ஆதரவாக தீர்ப்பளிச்சிருக்காங்க. அதனால் நீங்கள் செகண்ட் அப்பீல அலோவ் பண்ணுங்க அப்படின்னு வாதாடுறாங்க. இப்போ இந்த பிரதிவாதிகள் தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு 70 உயில் ரத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. உயில் ரத்தை நிரூபிப்பதற்காக அந்த உயிரில் கண்ட அட்டஸ்டு விட்னஸ் 2 நாங்கள் விசாரிச்சிருக்கோம். அதன் மூலம் உயில் ரத்தானது சரியாக சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கு. விட்னஸை விசாரிச்சிட்டாலே போதும். விட்னஸை விசாரிக்கும் போது கூட இவங்க எக்ஸிக்யூஷனை பற்றி தான் கேள்வி எழுப்பினாங்களே ஒழிய, இந்த வலுக்கட்டாயம், இந்த வற்புறுத்தல், இந்த மோசடி, இந்த ஏமாற்றுனது குறித்து எந்த கேள்வியும் கேட்கல. எக்ஸ்கியூஷனை மட்டும்தான் கையெழுத்து போட்டாரான்னு மட்டும்தான் கேள்வி எழுப்பியிருக்காங்களே தவிர மற்ற கேள்விகள் எதையும் எழுப்பலை. குறுக்கு விசாரணையை மொக்கையாக பண்ணியிருக்கிறாங்க. வேலிடு குறுக்கு விசாரணை பண்ணலை. வேலிடு ஆன்சரை விட்னஸ்டிலிருந்து இவங்க வாங்கவும் இல்லை. அதனால் கீழமை மேல்முறையீட்டு நீதிமன்றம் இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் சரியாக தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. அதனால் அதை தலையிட வேண்டியதற்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி வாதாடி அப்பீல டிஸ்மிஸ் பண்ண கோர்றாங்க. இப்போது வாதிகள் அதுக்கு ஒரு கவுண்டர் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்கன்னா, இந்த அட்டஸ்டடு விட்னஸ் சாட்சியம் அளிக்கும் பொழுது அவங்க சொன்ன சாட்சியத்தில் முரண்பாடுகள் இருக்குது, அதை கீழமை மேல்முறையீட்டு நீதிமன்றம் சரியாக கன்சிடர் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பிரதிவாதிகள் என்ன பதில் கொடுக்குறாங்க அப்படின்னா, உயில் ரத்து செய்யப்பட்டு 10 கழித்து தான் இந்த வாதிகள் வழக்கு போட்டிருக்காங்க. அந்த உயில் ரத்தில் கண்ட சாட்சிகள் 10 கழித்து பாக்ஸுக்கு வராங்க. 10 கழித்து அவங்க வந்து சாட்சியம் அளிக்கும் பொழுது மறதி இயல்பாக மனிதர்களுக்கு இருக்கும். அதனால் அவங்க அளித்திருக்க சாட்சியத்தில் சின்ன சின்ன முரண்பாடுகள் இருக்க தான் செய்யும். இந்த சின்ன சின்ன முரண்பாடுகளெல்லாம் பெரிய அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. ஏன்னா அவங்களுக்கு நினைவு தப்பி இருக்கும். 10 கழித்து பாக்ஸுக்கு வர்றாங்க. 10 முன்பாக பதிவு செய்யப்பட்ட
ஒரு ஆவணத்தை பற்றி கேள்வி எழுப்பும் பொழுது சின்ன சின்ன முரண்பாடுகள் இருக்கத்தான் செய்யும். அதை ஒரு பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல ரெண்டு சைட்டேஷனை சுட்டி காட்டுறாங்க. சுட்டி காட்டிட்டு சின்ன சின்ன முரண்பாடுகள் இருந்தாலும் கூட சங்கரகுமார பிள்ளை உயில் ரத்து செஞ்சதை குறித்து மிக தெளிவாக விட்னஸ் வந்து சாட்சியங்களை அளிச்சிருக்கிறாங்க. அதனால் அது சரிதான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதே போல் பிரதிவாதிகள் தரப்பில் சார்பதிவாளர் ஒரு விட்னஸாக விசாரிக்காங்க. அப்போ சார்பதிவாளர் என்ன சாட்சியம் அளிக்கிறாரு? சங்கரகுமார பிள்ளை ஏன் முன்னில் நேரில் ஆஜராகி உயில் ரத்த ஆவணத்தில் கண்ட எல்லா பக்கங்களையும் கையெழுத்து போட்டார் அப்படின்னு அவங்க சாட்சியம் அளிக்கிறாங்க. இப்போ பிரதிவாதிகள் தரப்பில் எழுப்பப்பட்ட சந்தேகங்களுக்கு கட்டாயமாக பிரதிவாதிகள் விடை கொடுக்கணும். முக்கியமாக ஒரு ஆன்சர், ஒரு சந்தேகம் என்ன எழுப்புகிறாங்க? சங்கரகுமார பிள்ளை நார்கோயில் வச்சுட்டு வந்தார், ஆனால் உயில் ரத்தானது பூதப்பாண்டி சார்பதிவாளத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஏன் இங்கே சார்பதிவாளர்கிட்ட அங்கே போய் பதிவு பண்ணணும்? இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சங்கரகுமார பிள்ளையோட சகோதரர் பூதப்பாண்டியில் இருக்கிறார், அதனால் அவர் தம்பி வீட்டுக்கு போனார். தம்பி வீட்டுக்கு போனதுனால அங்கே உள்ள சார்பதிவாளத்தில் பதிவு பண்ணிட்டாங்க. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஒரு பதிவு செய்யப்பட்ட உயிலில் அந்த உயிரை எழுதி வைத்தவர் தானாகவே ரத்து செஞ்சிட்டார், அவ்வளோதான், சீன் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஹைகோர்ட். அடுத்ததாக இன்னொரு டவுட் என்ன, ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்து சங்கரகுமாரம் பிள்ளை 11/5/1991 டிஸ்சார்ஜ் செய்யப்படுறார். அதில் இருந்து 2 நாளில் உயில் ரத்து செய்யப்படுது. அப்போ அவர் எப்படி நல்ல மனதில் இருந்திருப்பார் ஹாஸ்பிட்டலில் இருந்தவர் அப்படிங்கிறதுக்கு ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, மெடிக்கல் ஆஃபீஸர் இந்த வழக்கில் விசாரிச்சுருக்கிறாங்க, அவர் கொடுத்த டிஸ்சார்ஜ் சம்மரியெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் அவருக்கு என்ன நோய் இருப்பதாக சொல்லியிருக்காங்க, அவருக்கு இடது குதிக்காலில் சீல் ஒழிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு, அவருக்கு சர்க்கரை வியாதி இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நல்ல ஆரோக்கியத்துடன் தான் இருந்திருக்காரு, நல்ல மனநிலைமையில் தான் இருந்திருக்காரு அப்படிங்கிறது மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் மிக தெளிவாக தெரியுது. அதனால் அவர் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும்போது கூட நல்ல மனநிலை தான் இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் ஆன பிறகு 3 வருஷம் கழிச்சு தான் செத்து போயிருக்கார். அப்போ அவர் நல்ல மனநிலை இல்லைங்கிறத எப்படி சொல்ல முடியும்? அதனால் வாதிகள் வைக்கிற அந்த வாதத்தையும் என்னால் வந்து ஏற்றுக்கொள்ள இயலாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்ததாக இந்த உயிலை எழுதி வைத்தவரின் மகன்கள் மற்றும் மருமகன்கள் வந்து இந்த உயில் ரத்தத்தில் முக்கிய பங்காற்றியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உயிலின் பயனாளிகள் இவங்க கிடையாது. இந்த சங்கரகுமாரோட சுய சம்பாத்திய சொத்தில் இந்த வாதிகளுக்கு எப்படி பங்கு உண்டோ அதே போல் பிரதிவாதிகளுக்கும் பாகம் உண்டு. அதனால் இதனால் இவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை, அது எந்த சந்தேகத்தையும் ஏற்படுத்தலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹைகோர்ட் இறுதியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிரிவு 70 இந்திய வாரிசுரிமை சட்டப்படி ஒருவர் தான் எழுதி வைத்த உயிலை ரத்து பண்ணலாம். எப்படி ரத்து பண்ணலாம்? அவர் அந்த உயிலை கிழிச்சு போட்டால் கூட அது ரத்து தான், அதை தீ வச்சு எரிச்சிட்டா கூட ரத்து தான், அல்லது வேறு எந்த வகையிலையும் அவர் அந்த உயிலை அழித்து விட்டால் அது ரத்துக்கு சமம்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு பதிவு செய்யப்பட்ட உயிலை ரத்து செய்வதற்காக சார்பதிவாள அலுவலகத்துக்கு போய் அதை ஒரு ரத்த ஆவணத்தை பதிவு செய்யணுங்கிற அவசியம் இல்லை. கையால் கிழிச்சு போட்டாலே அதை ரத்து செஞ்சாச்சுன்னு அர்த்தம், அது எரிச்சிட்டாலே ரத்து செஞ்சாச்சுன்னு அர்த்தம், அதை வேறு எந்த வகையில் அழிச்சிட்டாலும் கூட அது ரத்துக்கு சமம் தான் சொல்கிறாங்க. இங்கே சங்கரகுமார பிள்ளை ஒரு உயிலை பதிவு செஞ்சுருக்காரு, பிற்பாடு அவர் அந்த உயிலை ரத்து பண்ணிட்டார். இந்த வாதிகள் என்ன சொல்கிறாங்க, பதிவு செஞ்ச அன்னைக்கே உஷாகுமாரிக்கு ஒரு செட்டில்மெண்ட் எழுதி கொடுத்துருக்காங்க, அப்போ அதை ரத்து பண்ணால் இதையும் ரத்து பண்ணியிருக்கணும்ல அப்படின்னு இது அங்கே ட்விஸ்ட் அடிச்சிருது. இதை ஒரு பலமாக நினைத்து ஒரு வாதத்தை வைக்கிறாங்க, ஆனால் அந்த வாதமே அவங்களுக்கு எகேன்ஸ்டாக போயிருது. எப்படின்னா ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, சரிப்பா ஒரே நாளில் உயிலும் செட்டில்மெண்ட்டும் எழுதப்படுகிறது, உயிலை ரத்து பண்ணிட்டாரு, செட்டில்மெண்ட்டை ரத்து பண்ணலை, இதில் சந்தேகம் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இப்படி பாருங்கள், உண்மையிலே இந்த பிரதிவாதிகளுடைய கஸ்டடியில் சங்கரகுமார பிள்ளை இருந்திருந்தால் செட்டில்மெண்ட்டையும் சேர்த்தன ரத்து பண்ணியிருப்பார், எந்த சொத்தும் கொடுக்கக்கூடாதுன்னு, அதையும் ரத்து பண்ணலாம்ல
அப்போ அதையும் அவங்க ரத்து பண்ணலை. அப்போ சங்கரகுமார பிள்ளையை இந்த பிரதிவாதிகள் தூண்டலை, அவராக விரும்பி ரத்து பண்ணிவிட்டார். இப்போ செட்டில்மெண்ட்டையும் சேர்த்து ரத்து பண்ணியிருந்தாருன்னா இந்த பிரதிவாதிகள் மேலே ஒரு சந்தேகத்தை வைக்கலாம். ஆனால் செட்டில்மெண்ட்டை ரத்து பண்ணலை, உயிரை மட்டும் தானே ரத்து பண்ணியிருக்காரு. அப்போ அவர் நல்ல மனநிலையில் தீர்க்க ஆலோசனையின் பேரில் தான் ரத்து பண்ணியிருக்காரு அப்படின்னு ஹைகோர்ட் சொல்லிடுறாங்க. அதாவது வாதிகள் வைத்த வாதமே அவர்களுக்கு எதிராக இந்த வழக்கில் முடிஞ்சு போயிருது அப்படின்னு சொல்லி இறுதியாக ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த வாதிகள் எழுப்பியிருக்கிற சந்தேகங்கள் எதுவுமே ஒரு பெரிய அளவில் சந்தேகங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா உயிரை ரத்து செஞ்ச பிறகு அவர் 2-3 வருஷம் ஒரு உயிரோடி தான் இருந்திருக்காரு. பூதப்பாண்டியில் அவர் சகோதரர் இருக்கிறாரு, அதனால் அங்கே போய் சப்ரிசாஸில் பதிவு பண்ணியிருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் அவர் நல்ல ஆரோக்கியத்தோடு தான் இருந்திருக்காரு. சக்கரவியாதிக்கு மட்டும்தான் கண்ணில் காலில் புண்ணு வந்ததுனால மட்டும்தான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருந்திருக்காரு. மற்றபடி அவர் பேசி நல்ல ஆரோக்கியமாக தான் இருந்திருக்காங்கிறத மடி மருத்துவ ஆவணங்கள் வந்து மிக தெளிவாக சொல்லுது. அதனால் உயில் ரத்தில் எந்த சந்தேகமும் இல்லை. சங்கரகுமாரம் பிள்ளை மிக தெளிவாக அவராக யோசித்து சிந்தனை பண்ணி தான் உயிலை ரத்து பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த வழக்கில் செகண்ட் அப்பீலில் டிஸ்மிஸ் பண்ணி உத்தரவிட்டாங்க. இப்போ இந்த வழக்கு தீர்ப்புலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும், நிறைய விஷயங்கள் நாம் தெரிஞ்சுக்கிடலாம். நான் அந்த வழக்கில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு உயில் தொடர்பாகவும் இந்த வழக்கில் நிறைய முன் தீர்ப்புகளை சுட்டி காட்டியிருக்காங்க. உயில் ரத்து தொடர்பாகவும் இந்த வழக்கில் நிறைய தீர்ப்புகளை சுட்டி காட்டியிருக்காங்க. அந்த தீர்ப்புகள்லாம் நம்ம எழுதி நோட் பண்ணி வச்சுக்கிடணும். இப்போ உயில் தொடர்பாக நாமக்கிட்ட ஒரு வழக்கு வருதுனாலும் நம்ம கட்சி பண்ணலாம். உயில் ரத்து தொடர்பாக எப்படி சந்தேகங்களை எழுப்பலாம், எப்படி கொஸ்டின் பண்ணலாம், எதெல்லாம் கொஸ்டின் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இந்த வழக்கு தீர்ப்புலேருந்து தெரிஞ்சுக்கலாம். உயில் உயில் ரத்து ரெண்டுக்கும் தேவையான ஏகப்பட்ட முன் தீர்ப்புகள் இந்த வழக்கில் இருக்குது. நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவே தெரியும். இறுதியாக இந்த வழக்கு தீர்ப்புலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா, ஒரு உயிலை நீதிமன்றத்தில் எப்படி நிரூபிக்கணுமோ அதே மாதிரி தான் உயில் ரத்தையும் நிரூபிக்கணும். நீங்கள் உயிலை வச்சு வாதியாக இருந்து வழக்கு போட்டிங்கன்னா பர்டன் ஆஃப் ப்ரூஃப் உங்களுக்கு, உயிரின் பயனாளி யாரோ அவர் தான் உயிலை நிரூபிக்கணும். உயில் ரத்தை பொறுத்த வரைக்கும் யார் வந்து உயிலை மோசடியாக கூட்டு போய் எழுதி ரத்து பண்ணிட்டார்னு நம்ம சொல்கிறோமோ அவங்க தான் நிரூபிக்கணும். அப்போ உயில் ரத்தை பற்றி யார் பேசுகிறாங்களோ அவங்க தான் அதை நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும். எந்த பிரிவின் பிரகாரம், செக்ஷன் 70 இந்திய சாட்சி சட்ட பிரகாரம். 68 வந்து உயில் நிரூபிக்கிறதுக்கு, செக்ஷன் 70 வந்து உயில் ரத்த நிரூபிக்கிறதுக்கு. எப்படி பார்த்தாலும் உயிலோ உயில் ரத்தோ இந்திய சாட்சி சட்டம் பிரிவு 68 கண்டபடி விட்னஸை வச்சு தான் நிரூபிக்கணும். நீங்கள் விட்னஸ்ட்டை குறுக்கு விசாரணை பண்ணுவது தான் ரொம்ப முக்கியமானது, உயிலுக்கும் உயில் ரத்தையும் பொறுத்து. இந்த வழக்கின் தீர்ப்பை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், படித்து பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தீர்ப்பு, மற்றும் உங்கள் அனைவருக்குமே பயன்படும். இந்த தீர்ப்பிலேருந்து நிறைய விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக படித்து பாருங்கள். நன்றி.